இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ட்ரோமா ஃப்ரம் அக்ளூஷன். ஆக்சுவலாக ட்ரோமா ஃப்ரம் அக்ளூஷன்லாம் என்ன, வென் அக்ளூசல் ஃபோர்ஸ் எக்ஸிட் த அடாப்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த டிஷ்யூ, டிஷ்யூ இன்ஜுரி ரிசல்ட்ஸ். அதாவது அக்ளூசல் ஃபோர்ஸ் வந்து அடாப்டிவ் கெப்பாசிட்டியை தாண்டதுனால டிஷ்யூ இன்ஜுரி ஆகும். அந்த டிஷ்யூ இன்ஜுரிக்கு பேர் தான் ட்ரோமா ஃப்ரம் அக்ளூஷன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ட்ரோமாட்டிசம் அக்ளூசல் ட்ராமா. ஒரு அக்ளூசன்னால் ஒரு இன்ஜுரி காஸ் பண்ணதா, அதனால் இதுக்கு ட்ரோமாட்டிக் அக்ளூஷன் சொல்கிறாங்க. நேச்சுரலாகவே நார்மலாகவே ஒரு பைட்டிங் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்னன்னா, நம்மளோட பெரியண்டல் லிகமெண்ட் வந்து அந்த ஃபோர்ஸை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். எப்படின்னா ஒரு குஷனிங் எஃபெக்ட் மூலமாக ஈவனாக நம்மளோட ஆல்வியர் போனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ இந்த ஈவனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் அதை வந்து அடாப்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடாப்டிவ் கெப்பாசிட்டி டிடர்மைன் பண்ணுறது மொத்தம் நாலு ஃபேக்டர். ஒன்று மெக்னிடியூட், இன்னொன்று டைரக்ஷன், இன்னொன்று டியூரேஷன், இன்னொன்று ஃப்ரீக்குவன்சி. மெக்னிடியூடு அப்படின்னாக்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது, டைரக்ஷன்னா எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோம், டியூரேஷன்னா எவ்வளோ டியூரேஷனில் கொடுக்குறோம், ஃப்ரீக்குவன்சின்னு அப்படின்னா எத்தனை தடவை கொடுக்குறோம். ஸோ இந்த அடாப்டிவ் கெப்பாசிட்டியை தாண்டதுனால தான் நமக்கு ட்ரோமா ஃப்ரம் அக்ளூஷன் வருது. ஸோ அந்த ட்ரோமா ஃப்ரம் அக்ளூஷனே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஒன்று வந்து அக்யூட், இன்னொன்று வந்து குரோனிக். இந்த அக்யூட்டை பொறுத்தவரை என்னென்னா, அப்ரட் அக்ளூசல் இம்பேக்ட், அதாவது நம்மளோட அக்ளூஷனில் ஏதாவது ஒரு இம்பேக்ட் இருக்கிறதுனால. உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, ரெஸ்டரேஷன் வந்து ஹையாக ஹை ஃபீலிங் ரெஸ்டரேஷன் தான், இல்லை ஒரு ப்ராஸ்தெடிக் அப்ளையன்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அப்ளையன்ஸ் ப்ராப்பராக ரெடி பண்ணி வைக்காமல் போனோம்னா, இம்ப்ராப்பர் ப்ராஸ்தெடிக் அப்ளையன்ஸாக இருந்தாலும், இது என்ன ஆகும்னா டூத் பெயின் வரும், அதுக்கப்புறம் சென்சிட்டிவ் பெர்கஷன் வரும், ஃபைனலாக டூத் மொபிலிட்டி வரும். ஸோ இது அப்படியே பெர்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, இந்த அக்யூட் என்ன ஆகும்னா, ஒன்று வந்து டூத்து அப்படியே பொசிஷனில் மாற ஆரம்பிக்கும், இல்லை டூத் நெக்ரோசிஸ் ஆகும், இல்லைனா குரோனிக்காக மாற ஆரம்பிச்சிடும். குரோனிக் ட்ராமா ஃப்ரம் அக்ளூஷன்னா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த இதை நம்ம இனிஷியலாகவே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பெயின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது குரோனிக்காக மாற ஆரம்பிச்சிடும். குரோனிக்கில் பார்த்தோம் அப்படின்னாக்க, டூத் வியர், அட்ரிஷன் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ட்ரிஃப்டிங் மூமெண்ட், அப்புறம் பேரா ஃபங்க்ஷனல் ஹேபிட், அதாவது பிரக்ஸிசம், இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த குரோனிக் ட்ரோமா ஃப்ரம் அக்ளூஷன் வரும். ஸோ அந்த இந்த குரோனிக் ட்ரோமா ஃப்ரம் அக்ளூஷனையும் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஒன்று வந்து ப்ரைமரி, இன்னொன்று வந்து செகண்டரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ப்ரைமரி ட்ரோமா ஃப்ரம் அக்ளூஷன். இந்த ப்ரைமரி ட்ரோமா ஃப்ரம் அக்ளூஷனில் வந்து அக்ளூசல் ஃபோர்ஸ் தான் ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்கும். இன்னும் சொல்லலாம்னா ஹை ஃபில்லிங், இன்னும் சொன்ன மாதிரி தான் இந்த ஹை ஃபில்லிங் வந்து அக்யூட்லேருந்து குரோனிக்காக மாறும், அதை ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அக்யூட்லேருந்து குரோனிக்காக மாறும்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி ப்ராஸ்தெடிக் அப்ளையன்ஸும். ஸோ ஒரு எக்ஸசிவ் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அபர்மெண்ட் டூத்தோ இல்லை ஒரு ஆண்டகோனிஸ்ட் டூத்துலேயோ வந்து இந்த ட்ரோமா ஃப்ரம் அக்ளூஷன் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ரிஃப்டிங் மூமெண்ட், இல்லை எக்ஸ்ட்ரூஷன் ஆஃப் த டீத். என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்து அந்த டீத்தில் வந்து ஸ்பேஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ரெண்டு டீத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த டீத் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு, அந்த டீத்துக்குள்ள ஸ்பேஸ் இருக்குது, என்ன பண்ணணும்னா அட்ஜசன்ட் டூத் வந்து அப்படியே மூவ்மெண்ட் ஆகலாம். இல்லை அப்படின்னா இந்த அப்பர் டீத், இப்போ லோயர் டீத்தில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால அந்த டீத்தை வந்து அட்ஜசன்ட் டீத் வந்து மூவ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த அப்பர் டீத் வந்து கீழே இறங்கலாம். ஸோ அப்படி கீழே இறங்குறதுனால அந்த இடத்துல வந்து எந்த டூத்துமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ வேறு என்ன சொல்லணும்னாக்கா, ஒரு ஆர்த்தோடாண்டிக் மூமெண்ட், லைக் வந்து நம்ம ப்ராப்பராக ஆர்த்தோடாண்டிக் அப்ளையன்ஸு கரெக்டாக ஒரு ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ணாமல் இருந்தோம்னா கூட, ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்தால் கூட இந்த ட்ரோமா ஃப்ரம் அக்ளூஷன் வரலாம். இந்த ப்ரைமரி ட்ராமா ஃப்ரம் அக்ளூஷன் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ அட்டாச்மெண்ட்டில் எந்த இதையுமே காஸ் பண்ணாது, அதே மாதிரி பாக்கெட் ஃபார்மேஷனும் கொடுக்காது. ஏன்னா சூப்ரா கிரிஸ்டல் ஃபைபர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், சூப்ரா கிரிஸ்டல் ஃபைபர்ஸ் அஃபெக்டே ஆகாது. ஸோ அப்படி சூப்ரா கிரிஸ்டல் ஃபைபர்ஸ் அஃபெக்ட் ஆகாததுனால இந்த ஜங்ஷனல் எபிதிலியம் வந்து எபிக்கல் மைக்ரேஷன்னால் ஆகிறது கிடையாது. இன்னொருத சொல்கிறேன், இந்த கனெக்டிவ் டிஷ்யூ அட்டாச்மெண்ட், இந்த ப்ரைமரி ட்ராமா ஃப்ரம் அக்ளூஷன் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ அட்டாச்மெண்ட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கறது கிடையாது, எந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது வந்து சூப்ரா கிரிஸ்டல் ஃபைபர்ஸை அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. சூப்ரா கிரிஸ்டல் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆல்வியலர் கிரிஸ்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் தான் சூப்ரா கிரிஸ்டல் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைபர்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகிறது கிடையாது. ஸோ சூப்ரா கிரிஸ்டல் ஃபைபர்ஸ் அப்படியே இருக்கிறதுனால ஏபிக்கல் மைக்ரேஷன், ஜங்க்ஷனல் எபித்திலியம் ஏபிக்கலாக மைக்ரேட் ஆகிறது வந்து ப்ரிவெண்ட் ஆகுது. அதே மாதிரி பாக்கெட் ஃபார்மேஷனும் ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, செகண்டரி ட்ராமா ஃப்ரம் அக்ளூஷன். இந்த செகண்டரி ட்ராமா ஃப்ரம் அக்ளூஷனை பொறுத்தவரை, ரெடியூஸ் எபிலிட்டி ஆஃப் டிஷ்யூ டு ரிசிஸ்ட் த அக்ளூசல் ஃபோர்ஸ். சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, அக்ளூசல் ஃபோர்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும், ஆனால் நம்மளோட பெரிடென்ஷியம் வந்து பெரிடென்ஷியமில் உள்ள அடாப்டிவ் கெப்பாசிட்டி வந்து இம்பேர்டாக இருக்கும். ஸோ இந்த அடாப்டிவ் கெப்பாசிட்டி எதனால் இம்பேர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து பெரிடென்டல் அட்டாச்மெண்ட் ஏரியா வந்து கம்மியாகிறதுனாலையோ, இல்லை பக்கத்து டூத்தில் இருக்க சப்போர்ட் வந்து கம்மியாகிறதுனாலையோ என்ன ஆகுனாக்க,
நல்லா இருக்கக்கூடிய ஒரு நார்மல் அக்ளூசல் ஃபோர்ஸை தங்கக்கூடிய அட்ஜசன்ட் டிஷ்யூ கூட ட்ரோமாஃப்ரம் அக்ளூஷனாக மாறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது எதனால் வருது அப்படின்னா, ஒன்று வந்து சிஸ்டமிக் டிசார்டர், இல்லை அப்படின்னா பெரிடென்ஷன் நார்மலாக தான் இருக்கும் ஆனால் போனோட ஹைட்டு கம்மியாக இருந்தாலோ, இல்லை மார்ஜினல் பெரிடென்டிஸ் இருந்து போனோட ஹைட்டு கம்மியாக இருந்தாலோ இந்த டிஷ்யூ ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடாப்டிவ் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தனால தான் இந்த செகண்டரி ட்ராமா ஃப்ரம் அக்ளூஷன் வந்து வருது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, ஸ்டேஜஸ் ஆஃப் ட்ராமா ஃப்ரம் அக்ளூஷன். அதில் வந்து ஸ்டேஜ் ஒன் இன்ஜுரியை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு அக்ளூசல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால டூத் வந்து ஃபல்க்ரம் கிட்டேயில் ஒரு ஆக்சிஸ் ரொட்டேஷன் நடக்கும். அதாவது எப்படின்னா இந்த மாதிரி. ஸோ இன்னும் புரியாமல் சொல்லலைன்னா, ஒரு ஜிகிளிங் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த இடத்துல ப்ரெஷரும் இந்த இடத்துல டென்ஷனும் கிரியேட் ஆகும். அதாவது இப்படி ப்ரெஷர் கொடுக்கறதுனால, இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால, இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இங்கே ப்ரெஷரும் இங்கே டென்ஷனும் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டூத் வந்து ஏபிக்களுக்கும் மிடிலுக்கும் நடுவில் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்லைட் ப்ரெஷர் கொடுத்தா என்னாகும் அப்படின்னா, இங்கேருந்து இப்படி ப்ரெஷர் ஸ்லைட்டாக கொடுக்கறதுனால என்னாகும் அப்படின்னா, பேரண்ட் லிகமெண்ட் எல்லாமே கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆல்வியர் போன் எல்லாமே ரிசர்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே ப்ரெஷர் கொடுக்கறதுனால பிளட் வெசல்ஸ் எல்லாமே கம்மியாக ஆரம்பிக்குது. அதே இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோம்னாக்க, இங்கே இருக்க பேரண்டல் லிகமெண்ட் ஃபைபர்ஸ் எல்லாமே எலாங்கேட்டட் ஆகுது. அதே மாதிரி போன் ஆசோ ஒப்போசிஷன் ஆகுது, பிளட் வெசல்ஸ் வந்து எலாங்கேட்டட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுனால, ரொம்பவே அதிகமாக கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா கிரேட்டர் ப்ரெஷர். ஸோ கிரேட்டர் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கறதுனால பேரண்டல் லிகமெண்ட் ஃபைபர்ஸ் எல்லாமே கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஹைலினைசேஷன் நடக்குது. ஸோ இந்த பேரண்டல் லிகமெண்ட்டில் உள்ள கனெக்டிவ் டிஷ்யூ ஃபைபர் பிளாஸ்ட் செல்ஸ் எல்லாமே நெக்ரோசிஸ் ஆகுது. அது ஏன் நெக்ரோசிஸ் ஆகுதுன்னா, பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்ப்ரஸ் ஆனதுனால, பிளட் வெசல்ஸ் வந்து பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகிறதுனால, பிளட் வெசல்ஸ் ரொம்ப கம்ப்ரஸ் ஆனதுனால பிளட் ஃப்ளோ கம்மியாகுது. ஸோ அதனால் நெக்ரோசிஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னாக்க, பேரண்டல் லிகமெண்ட் ஃபைபர்ஸ் நல்லா எலாங்கேட்டடாக இருக்குது. அதே மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப எலாங்கேட்டட் ஆகி அந்த பேரண்டல் லிகமெண்ட்டே டேரிங் ஆகுது. ஏன்னா இப்படி ப்ரெஷர் கொடுக்கறதுனால இந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகும், இந்த இடத்துல வந்து டென்ஷனும் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல ப்ரெஷரும் இந்த இடத்துல டென்ஷனும் கிரியேட் ஆகும். அப்படி டென்ஷன் கிரியேட் ஆகிறதுனால இங்கே இருக்க பேரண்டல் லிகமெண்ட் எல்லாமே டேர் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி த்ரோம்போசிஸும் ஹீமரேஜும் ஃபார்ம் ஆகுது. ஃபைனலாக இங்கே போன் ரிசப்ஷனும் ஆகுது. ஸோ வாஸ்குலர் சேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 30 மினிட்ஸில் பார்த்தோம்னாக்க பிளட்டில் வந்து அப்படி இதாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 2-3 ஹவர்ஸில் பார்த்தோம்னா எரித்ரோசைட்ஸ் எல்லாமே பேக்ட் ஆஃப் ஃபிராக்மெண்டடாக இருக்கும். ஒரு 1-3 டேஸில் இது எல்லாமே டிஸ்இன்கிரேட் ஆகி இந்த இடத்துல இருந்து அப்படியே லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரெஷர் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ப்ரெஷர் வந்து இங்கேருந்து போகிற ப்ரெஷர் வந்து ரொம்பவே கம்ப்ரெஸ் பண்ணுறோம், ரொம்பவே கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால, ரொம்பவே ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா டூத்தும் போனும் கான்டாக்ட் ஆகுது. ஸோ அதனால் பெரிடல் லிகமெண்ட் வந்து வழக்கம் போல் நெக்ரோசிஸ் ஆகுது, அண்டர்மைனிங் போன் ரிசப்ஷன் நடக்குது. அது ஏன்னா இங்கே இருக்கிற ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, இந்த ஆவ்லியர் போன் இருக்க ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டியை தூண்டி விட்டுரும். ஸோ அதனால் அண்டர்மைனிங் போன் ரிசப்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராலிஃபரேஷன் நடக்கக்கூடிய ஒரு பிரண்ட் லிகமெண்ட் ப்ராலிஃபரேஷன் ஆகக்கூடிய மைட்டடிக் ஆக்டிவிட்டி வந்து அப்படியே டெப்ரெஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால் என்ன ஆகும்னா, இப்போ வந்து அதை நார்மலாக அந்த டூத் வந்து எதுவும் பண்ணாமல் அந்த ஃபோர்ஸ் நம்ம ரிலீவ் பண்ணிட்டோம்னா அது நார்மலாக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நார்மல் அக்ளூஷன் நார்மல் இதுக்கும் வந்துடும். ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் ரொம்ப சிவியராக கொடுக்குறோம் அப்படின்னாக்க டூத்தும் போனும் கான்டாக்ட் ஆகுது. அதனால் பிரண்டல் லிகமெண்ட் வந்து நெக்ரோசிஸ் ஆகுது. ஏன்னா பிளட் வெசல்ஸ் சுத்தமாக இல்லை, அதனால் பிரண்டல் லிகமெண்ட் வந்து நெக்ரோசிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அல்வியர் போனில் உள்ள ஆஸ்டியோகிளாஸ்டிக் ஆக்டிவிட்டியும் ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அதனால் அண்டர்மைனிங் போன் ரிசப்ஷன் நடக்குது. இது மட்டும் பார்த்ததுக்கு டெம்பரவரி டிஃப்ரென்ஷன் மைட்டடிக் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு ப்ராலிஃபரேஷனுக்கும் டிஃப்ரென்ஷன் நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி மைட்டடிக் ஆக்டிவ் வந்து அப்படியே டிப்ரெஷன் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இங்கே இருக்க ஒரு கம்ப்ரெஷனால, இந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதுனால, அட் த சேம் டைம் இந்த ஃபோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா, அதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க, ஸ்டேஜ் 2 ரிப்பேர். அதாவது ஃபோர்ஸ் ரிமைன் ட்ரோமேட்டிக்காக இருக்கிறதுனால என்னாகும்னா நம்மளோட ரெப்பாரிட்டி கெப்பாசிட்டியை வந்து தாண்ட ஆரம்பிக்குது. அதனால தான் நம்மளோட பாடி வந்து வலுப்பட ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ட்ரபாக்கில் வந்து புதுசாக போன் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் என்னென்னா பட்ரஸிங் போன் ஃபார்மேஷன். இந்த பட்ரஸிங் போன் ஃபார்மேஷன் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் வெரைட்டி, இன்னொன்று வந்து பெரிவரல் வெரைட்டி. அதாவது இதை வந்து பெரியாஸ்டியல்னு சொல்லுவாங்க, இதை வந்து எண்டோஸ்டியல்னு சொல்லுவாங்க. இந்த எண்டோஸ்டியல் ஏரியாவில் வந்து புதுசாக போன் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அது ஏன் டெபாசிட் ஆகுதுன்னா, ஒரு ஃபோர்ஸ்னால என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து புதுசாக போன் டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ட்ரபாக்கிலே ஓபிலிட்டேட் பண்ணுது.
அதாவது பெரியவர்களை பொறுத்தவரை என்னன்னாக்கா இந்த ஃபேஷியல் அண்ட் லிங்குவல் பிளேட்டுக்கிட்டே வந்து புதுசாக போன் டெபாசிட் ஆகும், ஒரு செல்ஃப் லைக் மெட்டீரியலாக இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னாக்கா லிப்பிங் சொல்கிறாங்க. இல்லை சம்டைம்ஸ் பல்ஜிங்காகவும் இருக்கலாம், ஒரு கான்ட்ரோல் மாதிரி பல்ஜிங்காகவும் ஆகலாம். இந்த பெரிண்டல் லிகமெண்ட்டில் பார்த்தோம்னாக்கா ஒரு கேட்லேஜ் லைக் மெட்டீரியல் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி எரித்ரோசைட்ஸ் வந்து கிறிஸ்டலாக டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்த்தோம்னா ஸ்டேஜ் 3 அடாப்டிவ் ரீமாடலிங் ஆஃப் பெரியோடான்ஷியம். இதை பொறுத்தவரை என்னன்னாக்கா பேரண்டல் லிகமெண்ட் வந்து நல்லா வைனிங் ஆக ஆரம்பிக்கும், ஃபன்னல் ஷேப் வைனிங்காக இருக்கும். பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃபன்னல் ஷேப்டு வைனிங்காக இருக்கும். அதே மாதிரி ஆங்குலர் போன் டிஃபெக்டாக இருக்கும், பட் பாக்கெட் ஃபார்மேஷன் இருக்காது. அதே இன்வால்வ் ஆன டூத் வந்து மொபைலாகவும் இருக்கும். அதே மாதிரி ரீவாஸ்குலேஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா ஸ்டேஜ் 1 பொறுத்தவரை போன் ரிசப்ஷன் இருக்கும், ஆனால் போன் அப்போசிஷன் கம்மியாக இருக்கும். ஸ்டேஜ் 2 பார்த்தோம்னா போன் ரிசர்ப்ஷன் அதிகம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி போன் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். ஸ்டேஜ் 3 போன் ஃபார்மேஷனும் போன் ரிசர்ப்ஷனும் நார்மலாகிடும். தேங்க்யூ.